நம்ம சேலத்தை சேர்ந்த ஒருத்தவருங்க அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு அங்கேயே கை நிறைய சம்பளம் வாங்கி அதை கொண்டு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஒரு தொழிலையும் தொடங்கினாருங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி பேர்சனாக தெரியாதால் கிடையாது, அவங்க அந்த தொழிலில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம தேனீர் இடைவேளைக்கு இதுக்குமோ ஒரு தொடர்பு இருக்குது. யார் அவங்க, இவர் என்ன செஞ்சதுனால அவங்க அப்படி முதலீடு பண்ணாங்க, இவர் யாரு, அந்த பொருள் என்ன, நமக்கு அதுக்கு என்ன தொடர்பு, இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் ஆமாங்க, நம்ம சேலத்துக்காரரு கை நிறையா சம்பாதிச்சிட்டாரு, இங்கே வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட மஞ்சளில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிங்க. நேரடியாக நல்ல குவாலிட்டியான மஞ்சளை விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி இம்மிடியேட்டாக அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இருக்க காசை விட அதிகமான காசு கொடுத்து அந்த மஞ்சளை வாங்கி மஞ்சள் தூள், மஞ்சளில் சம்மந்தமான சோப்பு இந்த மாதிரியான பொருளை டிவைன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் தொடங்குறாருங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராடக்டெலாம் இன்க்ரீஸ் பண்ண குல்கந்து தயாரிக்கிறாரு, அதுக்கப்புறமா சிறுதானிய மிக்ஸு தயாரிக்கிறாரு, சத்துமாவு மிக்ஸு தயாரிக்கிறாரு, பருத்தி பால் தயாரிக்கிறாரு. இப்படி நிறைய பொருள் அவங்கக்கிட்ட இருக்க வைக்குது. டிவைன் ஃபுட்ஸில் நிறைய பொருள் அவங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம தேனீர் இடைவேளைகிட்ட தான் முத வந்து இந்த மாதிரி நாங்கள் இதுதான் பண்ணுறோங்க, என்னுடைய ப்ரொஃபைல் இது தான், நமக்கு வந்துட்டு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுமே நிறைய அவங்களுடைய பொருள் தேனீர் இடைவேளையில் அவங்களுக்கான சப்போர்ட்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு, நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடந்திருக்கு, ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டலில் போய் ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் போகும்போது திரு விக்னேஷ் சிவன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சந்திச்சிருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவர்களை சந்திக்கும்போது அவங்க நிறைய இந்த மாதிரி திரு விக்னேஷ் சிவன், திரு நயன்தாரா தம்பதி, நான் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான புள்ளின்னு, அது அவங்க தான், அந்த தம்பதி தான், அவங்க நிறைய முதலீடு பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்த பருத்திப்பால் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த பருத்திப்பால் மிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிங்க நாங்கள் பேர் டிவைன் ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஆத்தென்டிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், மண் சார்ந்து மக்கள் சார்ந்து மக்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணுறோம். நான் என்னுடைய ப்ரொஃபைல் தான், அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்தேன், அப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன கதையை போகிறான் சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் ஓகேங்க, ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இது ரெண்டு பேருமே மறந்துட்டாங்க வச்சுட்டாங்க, எந்த வித எதுவுமே இல்லையா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருடைய இன்ஸ்டாகிராம், திரு விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பருத்திப்பால் மிக்ஸு இன்றைக்கி நான் குடித்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது, சின்ன வயசில் நான் குடித்தது அதெல்லாம், அதுக்கப்புறம் நாங்கள் சிட்டிலலாம் கிடைக்கிறதே இல்லை. இப்போயுமே சிட்டியில் சென்னையிலலாம் நம்ம பார்க்கும்போது கிடைக்கிறது இல்லை. அதே இது எங்கள் ஊரில் திருப்போணத்தில் காலையில் அதிகாலையில் 5:30-4 மணிக்கெல்லாம் போட்டுருவாங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டுருவாங்க. சிவகங்கையிலுமே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும். நிறைய ஊர்களில் பருத்திப்பால் இப்போயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிட்டியில் கிடைக்கிறது இல்லை. அப்போ நான் சின்ன வயசில் குடித்ததுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க, ஒரு 2 டப்பா இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பி விட்டு வாங்கி அதை குடிச்சிருக்காங்க. திஸ் இந்த டிவைன் ஃபுட்ஸா பஸ், இது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட பருத்திப்பால் ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு பிடிக்கும், சின்ன வயசில் வந்து இந்த மதுரை திருச்சி இந்த சைட்லாம் இருக்கும்போது இதை குடிச்சிருக்கேன். சென்னையில் இது வந்து கரெக்டாக கிடைச்சதே கிடையாது, பட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஒரு 4 டப்பா இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க. குட். இந்த ஸ்டோரியை பார்த்தோன்னே இங்கே டிவைன் ஃபுட்ஸ்லேருந்து அவங்களுடைய ஓனர்லாம் கிளம்பி போய் அவங்கள போய் சந்திச்சு, இந்த மாதிரி தாங்க, நாங்கள் தாங்க இதாங்க, நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்லாம் பண்ணுறீங்களா இருக்கிறீங்களா, ஏதாவது இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க முழுசாக வெரிஃபை பண்ணிவிட்டு எங்கேருந்து இவங்க மஞ்சள் முதன் முதல்ல மஞ்சளில் எங்கே தொடங்கினாங்களோ, அந்த மஞ்சள் எங்கே உற்பத்தி பண்ணுறாங்களோ, என்ன விவசாயிகளோ, அவங்கக்கிட்டேயே நேரடியாக போய் அதெல்லாம் பேசி அதை ஒரு ஷூட் மாதிரி பண்ணி அதெல்லாம் போட்டு அஃபீஷியலாக அவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர் ஆகிட்டாங்க. இந்த டிவைன் ஃபுட்ஸுங்கிற இந்த கம்பெனிக்கு நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமான்னு சொல்கிறோம், இந்திய சினிமா அளவில் அவங்க தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையில் தெரியாத ஆள் இல்லை, தமிழ்நாட்டில் நயன்தாரான்னு பேர் சொன்னால் தெரியாத ஆள் இல்லை. நயன்தாரா மேடமும் திரு விக்னேஷ் சிவன் சாரும் இன்னைக்கு வந்து டிவைன் ஃபுட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரே விஷயம் தான் இது வந்து, சரி இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நமக்கு என்ன இதுலன்னா, நான் சொல்றது ஒரு விஷயம் தான், நம்மளுடைய வேலையை, நம்ம செய்யற வேலையை சிறப்பா மக்களுக்கு 4 பேருக்கு பயன் தரும் வகையில் அது இருக்கணும்ன்ற நோக்கத்தோட நம்ம என்ன செஞ்சாலும் சரிங்க, அதை இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுக்கான நேரம் கண்டிப்பாக வரும், அதுக்கான உதவியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கான பயன் 100 மடங்கு 200 மடங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. அந்த பருத்திப்பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால அதை குடிச்சிட்டு தான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி வந்து பேசி இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னேன். அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுமே யூஸ் பண்ணியிருக்கோம், தரமாக இருக்கும். அந்த பருத்திப்பால் மிக்ஸினுடைய லிங்க்கு கூட நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், யாருக்கு வேணுமோ நீங்களாம் அதை வாங்கி பார்த்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையுமேங்க ஒரு ஒரு காம்ப்ரமைஸே இல்லாமல் நான் இதைத்தான் பண்ணுவேன், இப்படித்தான் பண்ணுவேன், எந்த விதத்துலையும் இப்போ வெள்ளை ஜீனியெல்லாம் அவங்க அந்த பொருள்லாம் சேர்க்கவே மாட்டாங்க, இப்படிலாம் சேர்க்க மாட்டேன், இதை தான் செய்வேன், ஒரு பனை வெள்ளம்னா அந்த மாதிரி செய்வேன், ஒவ்வொரு பொருளும் தரமாக குவாலிட்டியாக நான் கொடுப்பேன், அதுக்கான
ப்ரைஸ்லாம் என்ன இருந்தாலும் சரி எனக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க வாங்குவாங்க இந்த மாதிரி ஒரு முழுமையான கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோடு நம்ம ஒரு தொழிலை நேர்மையாக மக்கள் நம்பி செஞ்சோன்னா இந்த உலகமே நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்ங்க. அது இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் பேசினுடைய பாயிண்ட் அதுதான், அவங்க வந்தாங்க பார்த்தாங்க கொடுத்தாங்க, அதுவே ஒரு இடத்துல நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோன்னா அவங்க அந்த நேரத்தில் ஒரு முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனியில் வந்து திரு நயன்தாரா விக்னேஷ் சிவன் முதலீடு பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு அந்த நேரத்தில் அவர் போய் அந்த பருத்தி பாலை கொடுத்தது ஒன்று, அதை பார்த்துட்டு அவங்க போட்டது அவங்களுடைய ஒரு இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று வச்சுருக்காங்க, அதை திருப்பி பார்த்துட்டு ஆஹா இதுதான் நமக்கான வாய்ப்பு நமக்கான டைம் திருப்பி போனார் இல்லை இவர் போய் பேசினார்ல, அதுதான் விஷயம். இதுதான் இந்த மேட்டர் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடத்த நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எங்கேயோ போயிடுவாங்க நம்ம. இதுதாங்க விஷயம். ஒன்று, நேர்மையாக வேலை செய்யணும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, யாருமே நம்மளை பார்க்கலைன்னாலும் நேர்மையாக வேலை செய்யணும், அதுதான் விஷயம். இப்போ நாலு பேர் பார்க்கும்போது நம்ம நேர்மையாக சரியாக வேலை செய்கிறது இல்லை, வேலை செய்கிறது யாருமே நம்மளை பார்க்கல கவனிக்கலைன்றப்பை நம்ம நேர்மையாக வேலை செஞ்சாதான் நாலு பேர் பார்க்கும்போது அதுக்கான பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் மிக உறுதியாக நம்புகிறேன். நம்ம தேநீர் இடைவேளையும் அப்படி தான் தொடர்ந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வர்றோம். நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம், எல்லாருமே அப்படி தான் இருக்கணுங்கிறதும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன துறையில் என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை நேர்மையாக சரியாக செய்யுங்க, உங்களுக்கான பலன் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அந்த டிவைன் ஃபுட்ஸ் கதையிலேருந்து நமக்கு கிடச்சிச்சு. இது அவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ், நமக்கு ஏன்னா நம்ம தொடர்ந்து அசோசியேட் பண்ணிட்டே இருக்கோம் டிஃபன்ஸ் கூட. அதனால் இந்த இதெல்லாம் அவங்க சொல்லும்போது இதை நாங்கள் சொல்லணுங்க, இந்த பீப்புள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையெல்லாம் சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு பிரகதீஷ், இந்த மாதிரி நடந்துச்சு பிரகதீஷ், இந்த மாதிரி நடந்துச்சு, நீங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுதான் இன்றைக்கி பாயிண்ட் ஆஃப் பிரகதீஷில் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இதில் நம்ம திரு விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதிக்கும் ஒரு ஒரு குறிப்பு ஒன்று சொல்லணும். ஏன்னா நாங்கள் எவ்வளவோ கார்பரேட்ஸ் அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அவங்க முதலீடு பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம் வைக்கிறோம், அதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் ஒன்று செய்கிறாரு, அது ரொம்ப நேர்மையாக ஒருத்தர் செய்கிறாருனா அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறவங்க, இவ்வளோ பிராண்ட் வேல்யூ இருக்கிறவங்க, இவ்வளோ பணம் வச்சுருக்கிறவங்க இறங்கி வந்து இந்த இதை செய்யும்போது இது அடுத்தடுத்து இளைஞர்கள் இந்த தொழிலை செஞ்சால் நமக்கு ஒரு முதலீடு பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்கங்கிறதுக்கு இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குது. நிறைய காசு வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல நல்ல இளைஞர்கள்கிட்ட நம்ம முதலீடு பண்ணலாங்கிற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துது. இப்படி ஒரு கேட்டை இது ஓப்பன் பண்ணுதுங்கிறதுனால இதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லா விதத்துலேயும் சரிங்க, ஆக மொத்தத்தில் நம்மளுடைய விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க மஞ்சள் தயாரிக்கிறவங்களுக்கு அது போய் கிடைக்கிது அப்படிங்கும்போது நமக்கு இதை விட என்னங்க இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இளைஞர்கள் ஒரு தொழிலை முன்னெடுத்து அந்த விவசாயிகளுக்கு நல்ல நல்ல மாதிரி பணம் கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு தொழிலுமே ஆச்சுன்னா சந்தோஷம் தானே, யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை. இதை தான் இன்றைக்கி பாயிண்ட் டூ பிரதீஷில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யாருக்காவது அது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பருத்திப்பால் லிங்க் நான் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் டூ பிரதீஷ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே.